ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஒரு பேப்பர் கிராஃப்ட் தான் வந்து செய்ய போகிறோம். அதுக்கு வந்துட்டு நான் இந்த மாதிரி ரெண்டு கலர் சார்ட் பேப்பர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்துட்டு சார்ட் பேப்பர் இல்லைன்னா கலர் பேப்பர் கூட எடுத்துக்கலாம். அப்போ வந்துட்டு இன்னுமே வந்து ஈஸியாக இருக்கும். எங்கிட்ட சார்ட் பேப்பர் இருந்ததுனால நான் சார்ட் பேப்பரில் செய்கிறேன். ஸோ இதை வந்துட்டு ஒரு கலர் பேப்பரை வந்துட்டு நம்ம நாலாக கட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு கலரை வந்து நம்ம எட்டாக கட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி சின்ன ஸ்கொயராக கட் பண்ணிக்கோங்க. ரொம்பவுமே வந்து சின்ன ஸ்கொயராக கட் பண்ணிங்கன்னா நம்மளால் வந்து பால் மாதிரி செய்ய முடியாது. ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் எல்லா பேப்பரையுமே வந்து கட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து ட்ரையாங்கிள் மாதிரி ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் திருப்பி மறுபடியும் அதை வந்து ட்ரையாங்கிள் மாதிரி ஃபோல்ட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதோட அச்சு மாதிரி விழுந்திருக்கும். ஸோ அதை வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரையாங்கிள் மாதிரி நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ இந்த சைடில் இருக்கல அந்த பேப்பரை அதை எடுத்து நம்ம இந்த மாதிரி மேலே வைக்கணும். இதே மாதிரி நாலு சைடும் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நான் சார்ட் பேப்பரில் செய்கிறதுனால கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. நீங்கள் கலர் பேப்பர் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே வந்து ஈஸியாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்துட்டு லைட்டாக நான் வந்து மடக்கி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் மேலே இருக்கிற பேப்பரை வந்துட்டு அந்த மடக்கணமில்ல அதுக்குள்ளே வந்து லைட்டாக வந்து சொருவி விட்டுக்கோங்க. அதே மாதிரி நாலு சைடும் வந்து செஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நாலு சைடும் வந்துட்டு அந்த பேப்பரை வந்து உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி குட்டியாக ஒரு ஹோல் கிடச்சிருக்கும். அதை வந்து நீங்கள் ஊதுனீங்கன்னா இந்த மாதிரி பால் மாதிரி கிடச்சிரும். இப்போ எல்லா பேப்பரையும் வந்துட்டு இதே மாதிரி நம்ம செஞ்செடுத்துக்கலாம். ஸோ நமக்கு எட்டு பால்ஸ் மாதிரி கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் ஸ்ட்ரிங் லைட் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு இதோட லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 மீட்டர் அளவுக்கு வருது. உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக கூட வாங்கிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி சுருட்டி ஒவ்வொரு பால்லையும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு எல்லா லைட்டையும் வந்துட்டு உள்ள வந்து இந்த மாதிரி பால்குள்ளே தள்ளிடலாம். நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பர்த்டேஸு, பார்ட்டிஸ் இந்த மாதிரியெல்லாம் வரையில் இந்த வெறுமனே வந்துட்டு நம்ம ஸ்ட்ரிங் லைட்டை மாட்டுறதை காட்டிலும் இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி செஞ்சு உள்ளே வச்சு நம்ம மாட்டினோம்னா இன்னுமே வந்து பார்க்குறக்கு அழகாக இருக்கும். நல்ல ஒரு டெக்கராகவும் இருக்கும். ஸோ இப்போ எல்லா லைட்டையும் வந்துட்டு அந்த பால்குள்ளே வந்து உள்ளே சொருவி விட்டுடலாம். இப்போ நம்ம லைட் ஆன் பண்ணோம்னா நமக்கு சூப்பரான ஒரு டெக்கர் பீஸ் வந்து கிடச்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.